ஜீவா தோழர் நடராஜனுடைய படைப்புகளில் சமுதாயம் என்ற தலைப்பை கொடுக்கும் போதே அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு இவ்வளவு ஈஸியாக கொடுக்குறீங்களே, எனக்கு ரொம்ப நான் சாதாரணமாக சொல்லுவேன், உங்க தலைப்பு ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு சொன்னார். ரொம்ப பயமுறுத்திட்டார். ஆனா அவர் சில பாத்திரங்கள் மூலம்தான் அந்த சமூகமே வெளிப்படுத்திருக்கு. அவர் சிறுகதைகள் அதுதான், பொதுவாகவே கலையளிக்க படைப்புகள் அதுதான். நான் பேசுற விஷயத்த அவர் பேசியிருக்காருன்னு நான் சொல்ல வரேன். தோழர் வந்து ரெண்டு கதை தொகுப்பு எழுதியிருக்காரு, சிறுகதை தொகுப்பு, மொத்தம் 26 கதைகள். ஆனால் இந்த ரெண்டு தொகுப்புலையும் அவர் எழுதின முதல் கதை வரல. பண்பாடு, மக்கள் பண்பாடுன்ற இதழ் தொகுப்பில் தான் அவருடைய முதல் சிறுகதை வந்துருக்கு. இப்போ நம்மளோட பிச்சு 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 புடுங்கதை கொசு பாலத்திலேயே வைக்க முடியல, கையை பக்கத்தில் வைக்க முடியல, அந்த அளவுக்கு இப்போ கொசு புடுங்கிட்டு இருக்கு. பாவேந்தர் தமிழ் மொழி பள்ளியில் அவ்வளோ தமிழ் கொசு நமக்கு. இந்த கொசு பத்தி தான் முதல் கதை, நம்ம தோழருடைய கதை, அவர் எழுதின முதல் கதை. சென்ட்ரல் ஜெயில அங்க போய் வந்தவங்களுக்கு தெரியும் அங்க எவ்வளவு கொசு. அது காரணம் என்னன்னா, பக்கத்திலே வந்து ஒரு உற்பத்தி நிலையம் இருக்கு, கூவம். அந்த கூவத்துல உற்பத்தி ஆகிற ஆயிரக்கணக்கான அந்த கொசு அங்கே இருக்கிற சிறை கைதிகளை ரத்தத்தை அப்படியே உறிஞ்சி குடிச்சிருக்கோம். இன்னும் அந்த அவஸ்தையை, அதாவது அந்த ஜெயில் தோன்றின காலத்திலேருந்து இன்றைக்கு அதை இடித்து அது இப்போ இல்லை வரைக்கும் அந்த அவஸ்தை மட்டும். அதாவது அந்த அவஸ்தையை நாங்கள் வந்து நாங்கள் ஆசிரியர் போராட்டத்தில் கைதாகி நானும் பெஞ்சமின் சாரும் 22 நாள் இருந்தோம், சார் தலைவர் இருந்தார். நாங்கள் தினம் கொசு கேள்வியில் அவர் சொல்கிற மாதிரியே கையது கொண்டு மெய்யது பொத்தி, அது என்ன எங்களுக்கு துண்டு வேசி எல்லாத்தையும் போட்டு மூடிக்கிட்டு நாங்கள் படுத்தா கூட எங்களை எங்கேயாவது ஒரு இடத்துல கடிச்சு. அந்த அனுபவத்தை ரொம்ப அருமையாக அவருடைய முதல் கதையில் சொல்லியிருக்காரு. ஆனால் உள்ள நாங்கள் இப்போ ஆசிரியர்கள் நாங்கள் வந்து அங்கே இருக்கிற கைதிகள் எல்லாம் பொறுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் உள்ளே போயிருக்கிற அந்த போராட்ட நக்சல் பாரி கைதிகள் சும்மா இருப்பாங்களா, அவங்க போராட்டத்தில் போராட்டம் பண்ணிக்கவர் இல்லையா, அவங்க வந்து இந்த பிரச்சனை கையெழுத்துக்கு போராட்டம், அதுதான் அந்த கதை. அவங்க 3 கோரிக்கை வைக்கிறாங்க. அதில் ஒரு கோரிக்கை, இந்த கொசுவை நீங்கள் ஒழிக்கணும் அப்படின்னு ஜெயலலிதா சொல்கிறாங்க. அவர் வந்து இந்த கொசுவை ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஏன், என்ன காரணம், இது அது எங்களுடைய வேலை கிடையாது, சுகாதாரத்துறை செய்யணும், அங்கே கை காட்டுல அவங்க என்னையுமே வந்து செய்யறதில்லை. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஓடுற அந்த கூவம் ஆறு அதே ஆசுத்தப்படுத்து, அந்த கொசு உற்பத்தி ஆகிற அந்த மூலத்தல்லையாக ஒழிக்கணும். அப்போ அந்த அந்த பிரச்சனையை வந்து அவர் அந்த ஜெயிலில் அந்த கதை, கொசு ஒழிப்புன்ற அந்த கதையில் முதல் கதையில் பற்றி செய்யணும். இப்போ இந்த கொசுக்காக நான் அதை சொல்ல வந்தேன். ஆனால் என்னுடைய தலைப்பு வந்து நடராஜனுடைய படைப்புகளில் பாத்திர சித்திரிப்பு எப்படி இருக்குது, அவருடைய கதை மொழி நடை எப்படி இருக்குது அதுங்கிற பத்த நான் பேசப்படுறேன். தோழர் வந்து தோழருடைய கதைகளை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி தோழரை பத்தி கொஞ்சம் பேசணும். அவர் வந்து ஒரு போராட்டக்காரர், நக்சல் பாரி இயக்கத்துல இருந்தவர். அந்த போராட்டத்தில் அவர், அந்த இயக்கத்தில் அவருக்கு ஏற்பட்ட அந்த ஒரு கசப்பான அனுபவம், நெருக்கடி வந்து அவர் ஒரு கட்டத்தில் அப்படியே தன்னை சுருக்கிக்கிறார். அந்த பொது வாழ்க்கையிலிருந்து தன்னை அப்படியே சுருக்கி ஒரு கூட்டுக்குழுவாக மாறினார் கொஞ்ச காலம். அந்த கூட்டுக்குழுவிலிருந்து வெளிவந்த ஒரு அழகான வண்ணத்து பூச்சி தான் நம்ம தோழர் நடராஜ். இந்த சிறுகதைகள்லாம் அவர் ஏன் எழுதுறாருன்னா, தன்னை வந்து இந்த சமூகத்தோட பொது அவர் எப்படி சுருங்கி போனார் பார்த்தீங்களா,
திருப்பி விரிவடைகிறார், ஒரு இலக்கிய பாலம் கெட்டுறார். அந்த இலக்கிய பாலம் தான் இந்த சிறுகதைகள். அவரே சொல்றது, அவருடைய முன்னோரையில அவர் சொல்றார், நான் இந்த சமூகத்தோடு நான் மீண்டும் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வதற்கு, இணைத்துக் கொள்வதற்கு நான் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் தான் என்னுடைய இந்த சிறுகதைகள். அப்ப அவர் எதை எழுதுவார்? அது மட்டும் இல்லாம தோழருடைய வாழ்க்கை ஒரு அவரே சொல்றாரு, ஒரு கூடை, கூடையில எவ்வளவு அனுபவங்கள் இருக்கும், அந்த அளவுக்கு அனுபவங்கள் என்ன அவருடைய வாழ்க்கை. ஏன்னா அவர் ஒரு நடுத்தர விவசாய குடும்பத்தில் இருக்கிறவங்க, கணிதம், இதழியல், சட்டம் இந்த படிப்புகளெல்லாம் படித்த ஒரு மாணவர், அடுத்தால ஒரு நக்சல் பாரி இயக்கத்தில் ஒரு களப்பணியாளராக இருந்தவர், அந்த இயக்கத்தை சேர்ந்த முன்னோடி மக்கள் பண்பாடு இதழ் ஆசிரியர் குழுவில் செயலாற்றியவர், பிறகு அந்த இயக்கத்திலிருந்து வெளியே வந்தவர், பிறகு மீண்டும் உழவராக தன்னை தன்னுடைய பகுதியில் மாற்றி அமைத்துக் கொண்டவர், இன்னொரு வழக்கறிஞரார். இப்படி அவருடைய அந்த அனுபவம் இருக்குங்களா, அந்த அனுபவத்தினுடைய வெளிப்பாடுகள் தான் இந்த கதை. அப்ப இந்த அனுபவங்களை சொல்வது தான் அவருடைய படைப்புகள் என்றால் இயல்பாகவே நாம் நினைக்க நம்மால் தீர்மானிக்க முடியும், அந்த கதையில் நம்ம தோழர் நடராஜன் தான் பாத்திரங்களாக இருக்கிறார். தோழர் நடராஜனும் அவர் சந்தித்த மனிதர்களும் தான் இந்த கதையினுடைய பாத்திரம். சிறுகதைக்கு ஆராதனத்துக்கு அணிந்துரை வழங்கியதே நம்ம இங்கு அழகாக அவருடைய படைப்புகள் சமூக என்ற ஒரு சொற்பொழிவை தந்த நம்ம புதிய ஜீவா தான் இந்த புத்தகத்துக்கு அணிந்துரை எழுதியிருக்கிறார். அந்த அணிந்துரையில் சொல்லியிருக்கிறாரு, எந்த எழுத்தாளரும் எழுத தெரிந்தவன்லாம் அவர்கள் எளிதாக எழுத முடியாது இந்த கதைகளை அப்படின்னு, எழுத தெரிந்தவன்லாம் எளிதாக இந்த கதையை எழுதிவிட முடியாது, அதுக்கு ஒரு மூணு தகுதி இருக்கணும் இந்த மாதிரியான கதை எழுதுறதுக்குன்னு சொல்றாரு ஜீவா. அந்த மூணு தகுதியில ஒண்ணு வந்து அந்த போராட்ட அனுபவம், ஒரு போராட்டக்காரனுக்கு நேருகிற அடக்குமுறை, அந்த காவல்துறையினுடைய சித்திரவதை, அதில் மனதில் ஏற்படுத்திய வலி, இது ஒரு தகுதி. ரெண்டாவது தகுதி வந்து உடல் ஊனம். மூணாவது தகுதி வந்து இந்த மக்கள் நலன் மீது ஒரு ஆழ்ந்த ஈடுபாடு, அதுக்கு ஒரு கண்ணோட்டம் வேணும், ஒரு பார்வை, ஒரு தத்துவ பார்வை இருக்கணும். இந்த மூன்று தகுதிகளும் கொண்ட ஒருவர் தான் இத்தகைய கதைகளை படைக்க முடியும். அப்ப அந்த மூன்று தகுதிகளையும் கொண்டவர் நம்மளுடைய தோழர் நடராஜன். அப்ப இந்த கதைகளில் வர பாத்திரங்களும் நடராஜனாகவே இருக்கிறார். அந்த கீற்றுன்றத, கீற்றில் வர்ற அந்த கதாபாத்திரம் ஒரு அற்புதமான கதாபாத்திரம். நான் கதையெல்லாம் நீண்ட சொல்ல விரும்பல, பாத்திரத்தை பத்தி தான் நான் குறிப்பிடுவேன். அதுல என்ன செய்யறாங்கன்னா, போலீஸ் வந்து திடீர்னு ஒரு வேட்டை, தீவிரவாதிகள் வேட்டை, இந்த காவல்துறைக்கும் ஆட்சியாளர்களுக்கும் எப்போ அந்த மாதிரியான ஒரு வேட்டை தேவை ஏற்படுதுன்னா, சமூகத்தில் ஒரு நெருக்கடி இருக்கும், அந்த நெருக்கடி மீது மக்களுடைய கவனத்தை திருப்புறதுக்காக இந்த மாதிரி பயங்கரவாதிகள் வேட்டை, தீவிரவாதிகள் வேட்டை, அல்ல எல்லையில் ஒரு போர், இந்த மாதிரியான திட்டமிட்டு நாடகங்கள் நடக்கும். அந்த மாதிரி தான் ஒரு வேட்டையில் இந்த தீவிரவாதிகளை பிடித்து கொண்டு போய் சிறையில் போட்டு விசாரணைன்னு ஒரு சித்திரவதை, ஒரு கொடுமை நடக்குது. அது ஒரு மோசமான காவல் அதிகாரி என்ன பண்றான்னா, அவன் அடி அடின்னு அடிக்கிறான், அதை அடிச்சு முடிச்சு அது காணாதுன்னு சொல்லிட்டு இந்த தோழர்களே ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுன்னு சொல்றான். அப்பந்தான் வந்து ஒரு நாடகம் அங்கே நடக்குது.
ரெண்டு தோழர்கள் அவங்கள அடின்னு அந்த போலீஸ்காரன் சொல்லிட்டு அவன் ஜாலியாக வேடிக்கை பார்க்குறான். ரெண்டு தோழர்கள் இருக்காங்க, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கன்னத்தில் லேச மெல்ல தட்டுறாங்க. உடனே அந்த போலீஸ்காரன், என்னடா என்னடா அடிக்கிற, என்ன மாமா மச்சான் விளையாட்டு விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்குறான். நல்லா அடிங்கடா. நல்லா அடிக்காமல் மீண்டும் அவங்க மெதுவாக தட்டுறாங்க கன்னத்தில். உடனே அங்கே சுற்றி இருக்கிற பாய்ஸ், இந்த காவல்காரங்களுக்கு பேர் பாய்ஸ், அந்த பாய்ஸ் நல்லா அடிக்கிறாங்க. அந்த அடிக்கு பயந்து சில தோழர்கள் தான் கொஞ்சம் ஓங்கி அடிச்சுக்கிறாங்க. இப்போ அந்த பள்ளிக்கூடத்தெல்லாம் சிறைன்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ நாங்கள் எனக்கு ஒரு நினைவுகள் ஒன்று இருக்குது. அதாவது சில ஆசிரியர்கள் வகுப்பில் என்ன செய்வாங்கன்னா, மாணவர்கள் ஒருத்தர் பொறுத்த பேசி ஏதாவது சண்டை போட்டுருந்தாங்கன்னா, ரெண்டு தப்பு செஞ்ச மாணவர்களை டேய் நீ அவந்தலையில் கொட்டு அப்படின்னா, நீ அவந்தலையில் கொட்டு. இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க கொட்டும் போது அவங்க பக்கத்தில் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் உட்கார்ந்துருப்பாங்க, அவன் இப்படி ஓங்கி கொட்டுவான் தன்னுடைய நண்பனை, அதனால மெதுவாக கொட்டுவான். என்னடா மெதுவாக கொட்டுறேன்னு வாத்தியார் சொல்வார். உடனே அதில் ஒரு பையன் வாத்தியார் அடிச்சிருவாருன்னு சொல்லிட்டு ஓங்கி கொட்டிடுவான். இவன் ஓங்கி கொட்டின பிறகு இந்த பையன், ஏ அவன் நம்மளை ஓங்கி கொட்டிட்டானான்னு சொல்லிட்டு நல்லா அதோட பயங்கரமாக கொட்டுவான். அந்த மாதிரி. ஆனால் இந்த தோழர்களுக்கு ஏற்படுற சிக்கல் என்னன்னா, நடராஜன் அதில் குறிப்பிட்ற அந்த தோழர் ஒரு பாத்திரம் நடராஜனாக இருக்கலாம், ஏன்னா அந்த கதாபாத்திரம் நான் என்றே வருகிறது. அவர் கூட பள்ளியோட பள்ளி வயது பருவத்திலிருந்து கல்லூரி பிறகு தொழிற்சங்கத்தில் இப்படி ஒன்றாகவே ஒரு 20 வருடங்களுக்கு மேலாக ஒன்றாக இருந்த ஒரு நண்பன், அவர் இந்த தத்துவத்தினால் தோழராக இருக்கிறார். அவரும் இந்த விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாரு. அவங்க ரெண்டு பேரையும் ஒருத்தருக்கு ஒரு அடி சொன்னால் எப்படி அடிக்க முடியும், எவ்வளோ கூட 20-30 வருஷமாக கூட அவங்க நட்பாக இருந்தவன் அவனை எப்படி அடிக்க முடியும் அப்படின்னு ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு தாக்காமல் இருக்கிறாங்க. ஆனால் அந்த போலீஸனுடைய அந்த நிர்பந்தத்தினால தாக்கிக்கிறாங்க. ஆனால் அது அந்த கட்டத்தோடு அவர் நிறுத்திட்டு கதை வேற ஒரு தளத்துக்கு போகும். இந்த நண்பர் வந்து அவர் தலைமறைவாயிட்டார். அவர் காவல்துறையால் தீவிரமாக தேடப்படும் குற்றவாளி. ஒரு விபத்து நடக்குது சாலையில், எல்லாரும் உயிருக்கு போராடிட்டு இருக்கான் ஒரு இளைஞன், யாரும் வந்து உடனே அவனை காப்பாற்றுறதுக்கு உதவிக்கு இறங்கலை. ஏன்னா பொதுவாக ஜனங்க அப்படித்தான் வேடிக்கை தானே பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவனை போய் காப்பாற்ற போய் போலீஸ் விசாரணைன்னு ஏகப்பட்ட தொலைகள் இருக்கு, அது பயந்து யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனால் தலைமறைவாக தீவிரமாக தேடப்பட்டு இருக்கிற அந்த குற்றவாளி, அந்த தோழன் இருக்கார், அந்த தீவிரவாதி, அவரை இவனை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க. இந்த நடராஜன் அந்த நான் என்ற பாத்திரம் அந்த மருத்துவமனையில் சேர்த்த அந்த முகத்தை பார்க்கும்போது ரொம்ப காலம் ஒரு இழவி ஆயிடு. சிறையிலிருந்து விடுதலையான பிறகு அவர் தலைமறைவாக இருக்கிறார். அந்த தோழர் அவன் தான் என்னுடைய நண்பன் தான். ஒரு நிமிடம் அவன் உடனே சேர்த்துட்டு அவர் உடனே தலைமறைவாக வேண்டியிருக்கும், ஆனால் சேர்த்துட்டு அவர் போயிடுறார். ஒரு கீற்று மாதிரி அந்த முகம் நினைவு கொள்ளும். அதான் அவருடைய தொகுப்பில் இருக்கிற முதல் கதை. அடுத்தால இந்த ஆராதரணன்னு ஒரு அது வந்து கதையை வாசிக்கும் போது என்னை மிகவும் பாதித்த ஒரு கதை. தோழற்ற கூட நான் அது சொன்னேன், ரொம்ப அருமையாக அந்த கதை எழுதிட்டு அது அது உண்மையிலே ஜீவா சொல்கிற மாதிரி அவர் தான் எழுத முடியும் அந்த கதையை. இதே போலீஸ் அடக்கும் விசாரணை, அந்த விசாரணைக்கு நடராஜன் உட்படுத்தப்பட்டிருக்காரு. இது அவர் நினைவை அந்த பாத்திரம் நினைக்குது, பின்னாடி நினைக்குது, ஏன் எனக்கு வந்து ஒரு வெறி வருது, மற்றவங்களெல்லாம் வந்து தன்னுடைய ஊனத்தை பற்றி சொல்கிறாங்க. இப்போ அவர் ஒரு தொழிற்சங்கத்தில் இருக்கிறாரு. அந்த தொழிற்சங்கத்தில் இருக்கிற ஒரு நிர்வாகி வந்து அவர் இவரை நொண்டின்னு சொல்லலை, ஆனால் நொண்டின்னு சொன்னதாக இவரே மனசில் நினச்சிக்கிட்டு நல்லா போதையை ஏற்றிக்கிட்டு அவர்கிட்ட போய் சண்டைக்கு போகிறார். ஏன் அந்த இது வருது அப்படின்னு அந்த பாத்திரம் யோசித்து பார்க்கும்போது, இந்த ஜெயிலில் பழனியாண்டின்னு ஒரு காவல் அதிகாரி, அவன் வந்து ரேய் நொண்டி நடராஜா நொண்டி பயல அப்படி இப்படின்னு பயங்கரமாக
திட்டி அடிச்சது, கேவல் படுத்தினது, கேலி செஞ்சது எல்லாமே அவருடைய ஆள் மனசுல இறங்கி போயிருந்த. நந்தகோபால் அந்த இவர் போய் திட்டினார் இல்லையா குடி போதையில, அவனுக்கும் இந்த பழனியாண்டிக்கும் ஒரு சாய முக ஒற்றுமை, அதுதான் இந்த உணர்ச்சியாக வெளிப்பட்டிருக்குது. இது அவர் நினைச்சுக்கிட்டே வராரு. அப்புறம் கடைசியில் அந்த நடராஜனுடைய கதைகளை எல்லாமே அந்த இறுதி முடிப்பு இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு டேர்னிங், இன்னொரு தளத்துக்கு அந்த கதையை கொண்டு போய் சேர்க்கும், ஒரு புதிய பரிமாணத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரியான அந்த ஆராதனங்கிற கதையில வந்து அருமையான ஒரு முடிப்பு. நடராஜனும் அவருடைய துணைவியாரும் அவருடைய மகனும் வீட்டுக்கு போறாங்க. வீடு ஒரு மைல் தூரத்தில் இருக்கு. நடந்து போகும்போதே அவருடைய நடராஜனுடைய மனைவி வந்து அவர் எப்போதும் அவரை சுமைய கையில் பையெல்லாம் தூக்க விடுறதில்லை. ஆனால் அந்த பையன் வந்து சின்ன பையன், என்ன தூக்குமா தூக்குமா அப்படின்னு சொல்லும்போது, டேய் நான் பையன் வச்சுட்டு எப்படா தூக்க முடியும் அப்படின்னு அவங்க துணைவியார் சொல்கிறாங்க. அப்பா கூட அப்பா கை பிடிச்சிட்டு சொல்லும்போது அப்பா தூக்குவாரோ அப்படின்னு அந்த பையன் நினைக்கிறான். ஆனால் ஒரு நிமிஷம் அவர் காலை அப்படி விந்தி விந்தி நடந்து வரும்போது பார்த்து ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அப்பாவை எப்படி தூக்க முடியும்னு அந்த பையன் நினைக்கிறான். உடனே இவர் அந்த நடராஜன்ற அந்த பாத்திரம் நினைக்குது, இந்த மகனின்ட்டு இருக்கிற நாகரிகம் கூட அந்த போலீஸ் அதிகாரி அப்படின்னு அந்த கதையை ஒரு மனித நாகரிகமே இல்லாமல் வந்து ஒரு கொடூரமான சிந்தனையாளர்களாக உணர்வாளர்கள் வக்கரம் பிடித்தவர்களாக போலீஸ் அதிகாரிகள் நடத்தி அந்த வலி இருக்கு பார்த்தீங்களா, அது ஆண் மனதில் போய் அந்த ஆண் மனத்தின் உணர்வை வந்து அந்த கதாபாத்திரம் அந்த ஆராதர் மனத்தில் அதான் அந்த உணர்வு தான் அந்த பாத்திரத்தினுடைய அந்த சிறப்பாக அந்த கதையை உருவாக்கி தந்திருக்கிறது. அதை அருமையாக செய்யணும். இன்னும் எப்படி சரி போலீஸோடைய இந்த அட்ராசிட்டி, கொடுமை, கொடூரம், சித்திரவதை, இதை பற்றியே இந்த போலீஸ்காரர்களே இந்த மிருகங்கள் தான், மனிதத்தன்மை இல்லாதவர்கள் தான் நம்ம நினைப்போம். ஆனால் அதுக்கு மாறாக வந்து நடராஜன் வந்து சில கதைகள் எழுதியிருக்கார். அதில் முக்கியமான ஒரு கதை ஆயுத பூஜை மகிமை. ஆயுத பூஜைன்னா இந்த போலீஸ்காரங்களை கொண்டாட்டம், ஊரில் போய் என்ன செய்வாங்க நல்லா வசூல் பண்ணுவாங்க, பிளாட்ஃபார்மில் இருக்க கடையெல்லாம் வசூல் பண்ணுவாங்க. அப்படி வந்து ஒரு ஓரளவுக்கு மனசாட்சி உள்ள ஒரு மனித தன்மையுள்ள ஒரு போலீஸ்கார பையன், அவன் பெயர் கூட துப்பைக்கான் அவன் வந்து புதுசா போலீஸ் வேலைக்கு வந்திருக்கிறான். ஆனா மேலதிகாரி இன்ஸ்பெக்டர் வந்து நீ இந்த இடம்லாம் போய் நீ வசூல் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவன் போறான், பிளாட்ஃபார்மில் ஒரு அம்மா வந்து இட்லி சுட்டு வித்துட்டுருக்காங்க. அவன்கிட்ட போய் அந்த அம்மாட்ட போய் காசு கேட்குறான். இந்த போலீஸ்காரவங்க தான் மாமூல் வசூல் பண்ண வருவாங்கன்ட்டு அந்த அம்மா ஒரு 50 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த அம்மா முகத்தை பார்த்த உடனே இந்த தொப்பைக்கான் திடுக்கிட்டு இருந்தான். யாருன்னு பார்த்தா இந்த பையன் வந்து இளவயதிலே தாயை இழந்தவன், அனாதையாக ஒரு கிராமத்தில் வளர்ந்தவன். அந்த கிராமத்திலிருந்து இந்த அம்மா கிராமத்திலிருந்து இங்கே தன்னுடைய பிழைப்புக்காக இந்த நகரத்துக்கு வந்து அந்த அம்மா தெருவில் இட்லி கடை போட்டுருக்கிறான். அந்த கிராமத்தில் இருக்கும்போது இந்த போலீஸ்காரன் துப்பைக்கான் வந்து அந்த பக்கத்து வீட்டில் அனாதையாக வளர்கிற அந்த சிறுவனுக்கு வந்து இந்த அம்மா பசியறிந்து அவனுக்கு இட்லி உணவெல்லாம் கொடுத்துருக்கான். அப்படியே அவனுடைய பராமரிப்பில் அந்த அம்மாவுடைய பராமரிப்பிலே வளர்ந்தவன். அந்த அம்மாக்கிட்டே போய் அவங்ககிட்ட இருந்து அந்த 50 ரூபாய் பரிசு அந்த அதை திடுக்கிடுறான். அப்படியே உடனே 50 ரூபாய் போட்டுட்டான். மனசு உணர்வு தாங்க முடியாம அவன் ஸ்டேஷனுக்கு திரும்பினான். ஆனா எல்லா போலீஸ்காரங்களும் வசூல் பண்ணி அங்க ஒரு ஏட்டு இருக்கிறாங்க, அவர் ஒரு ஐயர் ஏட்டு, அந்த ஐயர் ஏட்டுகிட்ட தான் கொடுக்குறாங்க. ஆயுத பூஜை தொடங்குது. துப்பாக்கிக்கு அந்த ஐயர் ஏட்டு வந்து பொட்டு வைக்கும் போது அது தவறுதலாக கைப்பட்டு வெடிச்சு அந்த ஐயர் ஏட்டு அந்த இடத்துல இறந்து. இந்த ரெண்டு பாத்திரங்களையும் அந்த ஐயர் ஏட்டு மேல நமக்கு ஒரு பரிதாப உணர்வும், இந்த துப்பைக்கானுடைய அந்த மனித உணர்வு சித்தரிக்கிற அந்த நேர்த்தியும் அந்த ரெண்டு பாத்திரங்களையும் அந்த கதையில ஒரு சிறப்பாக வித்தியாசமாக படைச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பாத்திரம், இன்னொரு கதை கடாமீசன். போலீஸ்காரங்கன்னா அவருக்கு மீச இருக்கணும். அதுக்காக மீசே வளராத ஒருத்தன் என்ன பண்ணுவான்னா, ஒரு ஒட்டு மீசை வச்சுக்கிட்டு பெரிய வீரபாண்டிய கட்டவன் மாதிரி மீசை வச்சுக்கிட்டு அந்த சுதந்திர தின அணிவகுப்பு நடக்கு. முதலமைச்சர் வந்து போலீஸ்காரங்களுக்கெல்லாம் பதக்கம் அண்ணா பதக்கம் கொடுக்குறாங்க. அந்த நிகழ்ச்சியில் போய் அவன் நிற்கும் போது அந்த துப்பாக்கி இந்த சலிட்டு அடிக்கும் போது அந்த துப்பாக்கியோட இதுப்பட்டு அந்த மீசை எகிரிடு.
அதை பார்த்து முதலமைச்சர் ஆவான்னு கத்துறாங்க. உடனே முதலமைச்சருக்கு தான் ஏதோ அட்டாக் போலக்குன்னு சுத்தி இருந்த போலீஸ்காரன் அவரை திட்டுறாங்க. இப்படி இந்த போலீஸ்காரங்கள்ட்ட இருக்கிற அந்த ஒரு அவருடைய மனநிலை எப்படிலாம் அந்த அந்த டிபார்ட்மெண்ட் எப்படி உருவாக்கி வைத்திருக்கிறது அப்படிங்கிறதையும் ஒரு ஒரு பாத்திரமாக இந்த பாத்திரத்தின் மூலம் இந்த கடாமிசேந்தர் பாத்திரத்தின் மூலம் அவசிச்சு தீபா குறிப்பிட்ட மாதிரி ஒரு அருமையான கதை வந்து அந்த ஒய்யார கொண்டு அதில் வந்து அந்த புது மணப்பெண் அந்த அந்த மணப்பெண்ணினுடைய பேர் சுசீலா. அவங்க திருமணம் ஆகி தான் இங்கே சென்னைக்கு வராங்க. அந்த கூவ நதி கரை ஓரத்தில் உள்ள குடிசையில் தான் அவங்க வாழ்க்கைப்பட்டிருக்கிறாங்க. அவங்க காலையில் புறப்படும் போதே திருமணம் ஆகி மாப்பிள்ளை கணவனுடைய வீட்டுக்கு வரும்போதே அவங்களுக்கு வயிறு சாப்பிட்டது பிரச்சனை, வண்டியில் வர்றது இன்னும் மேலும் பிரச்சனைகளை உருவாக்குது. பஸ்ஸில் நம்ம பஸ் தான் தெரியுமே, அவங்களால பகல் நேரத்திலே அவங்களுடைய இயற்கை விவாதை கழிக்க வேண்டியனால தன்னுடைய கணவனுடைய தங்கிட்ட கேட்கும் போது இங்கே தான் அப்படியும் அந்த தண்டவாளம் ரயில்வே தண்டவாளம் ட்ராக் அங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்ற அந்த சுசீலா என்ற கதாபாத்திரம் அதனுடைய அவஸ்தை உணர்வுகளை ரொம்ப அருமையாக சித்தரித்திருப்பார் நம்முடைய தோழர் நடராஜன். அடுத்தால இன்னொரு கதையை நம்ம ஜீவா சொல்லிட்டாரு ஏற்கனவே, நான் சொன்னேன் இல்லையா என்னுடையதெல்லாம் அவர் பேர் ஆரம்பிச்சு மனைப்பாம்பு. மனைப்பாம்புல கண்ணுசாமி கதாபாத்திரம் மிக அற்புதமான கதை. அந்த உழவன் அவன் நிலத்தை இழந்து விடுகிறான், அவன் தன்னிலேயே மறந்துடுறான். அவனுக்கு அவனுக்கு என்ன செய்யறது, நிலத்துல காலங்காலமா உழைத்து கொண்டிருக்கிறான், உழைக்கிறதுக்கு அவனுக்கு ஒண்ணுமே இல்லாம போது திடீர்னு நிற்கத்தே ஆகிடும். குடும்ப சூழ்நிலைக்காக அந்த நிலத்தை விற்க வேண்டிய நிலைமை, அவன் வேற அவனுக்கு வேற எதுவும் தெரியாது, உழைக்க முடியாது. அவன் தினம் எழுந்தானா காலையில் அவனுடைய நிலத்துக்கு தான் போயிருக்கிறான், அந்த நிலம் அவனுடைய சொந்தம். அப்படி ஒரு நாள் காலையில் போய் தன்னறியாமே அவரே காலையிலே அதிகாலையே எழுந்திரிச்சு போய் அங்கே பார்க்கும்போது ஏற்கனவே எல்லாத்தையும் சமப்படுத்தி அந்த ஒரு தெய்வமாக குலதெய்வமாக இருக்கிற அந்த வேப்ப மரம் அதை வந்து அந்த குண்டோசராக இடித்து போட்டிருக்காங்க, அது விழுந்து கிடக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு அவரே மயங்கி அந்த பக்கத்தில் விழுந்துடுறாங்க. கணவனை காணாமல் மனைவி தேடிட்டு வராங்கும்போது அவர் விழுந்து கிடக்கார். அங்கே பார்க்கும்போது மரம் விழுந்து மனைப்பாம்பு இறந்து. இந்த கதையில வந்து மனைப்பாம்பும் ஒரு பாத்திரமாக இருக்கு, ஒரு குறியீடு, குறியீடாக தான் நடராஜன் படைச்சிருக்கிறார். இந்த உழவர்களுடைய இந்த ரியல் எஸ்டேட் அந்த மனை வியாபாரிகளுடைய கொள்ளையில இங்க இருக்கிற விவசாய நிலங்கள் எல்லாம் எப்படி பறிக்கப்பட்டது, விவசாயம் எப்படி நாசமாக்கப்பட்டது, அந்த உழவர்களுடைய நெருக்கதியான நிலைமை இதனுடைய அந்த ஒரு குறியீடாக தான் அந்த மனைப்பாம்புன்ற அந்த பாம்பு பாத்திரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மிக அருமையான கதைகளை படைத்திருக்கிற நடராஜன் அவருடைய நடையை பத்தி மொழி நடையை பத்தி நான் சொல்றேன். அவரு சிறுகதை எழுத்தாளரால கவிஞரான எனக்கு சந்தேகம் வந்துச்சு அவருடைய படைப்புகள் வாசிக்கும். அவ்வளவுக்கு ஒரு கவித்துவமான நடை அவருடைய. உதாரணமாக நான் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், மனைப்பாம்புல வந்து 25 பக்கம். ஆ சார், எனக்கு கஷ்டமான வேலைன்னு தீபா சொன்னார் பார்த்தீங்களா. மனைப்பாம்புல வந்து அந்த அந்த விவசாயி நிலத்தில் இருந்தவன் காலையில் அவன் வந்து காலையிலே தான் விவசாயி எடுத்துருவாங்க. ஓ அந்த நிலத்தை நோக்கி அவன் போகும்போது அங்கே ஏற்பட்டிருக்க இயற்கை அந்த காட்சிகள் அவர் எவ்வளோ அருமையாக வர்ணிக்கிறார் பாருங்க. உலராத காலை ஆகாயத்தின் விண்மீன்கள் அவர் ஏற்பூட்டி உழுகின்ற அழகை கண் குளிர கண்டு கண் சிமிட்டி ரசித்து விட்டு மறையும். உதிரும் விண்மீன்களின் கண் சிமிட்டல்களும் உலர்காலை செம்பருதியானது அடிவானத்தை கிழித்து வீசும் வண்ண வண்ணமாய் ஒளிரும் ஒளிக்கட்டைகளும் அவரது நினைவில் எப்பொழுதும் ஆழமாய் படித்திருந்தன. ஒவ்வொரு சுற்று உழவின் பொழுதும் இயல்பாய் தலை நிமிர்கையில் நேர்படும் அடநீள வானத்திரை சீலையில் கதிரவன் தீட்டும் வண்ண வண்ண நிறைமாலைகளின் ஒளி ஓவியங்கள் ஒன்றா நூறா ஆயிரம் அந்த உழவனுடைய நினைவுகளாக இவர் வந்து அந்த வர்ணனைகள் அருமையாக சொல்லியிருக்கிறார். பிறகு அந்த உழவனுடைய அவனுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும் போது கூட அவர் அருமையாக சொல்லியிருக்கிறார். அந்த நிலத்தை இழந்து விட்டு அந்த உழவனுடைய வாழ்க்கையை அந்த நிலத்தோடு பிணைக்கப்பட்டவன்
அவனுடைய வாழ்க்கைன்றது என்ன? அந்த நிலத்தினுடைய உழைப்பு, அந்த அவனுடைய உணவு, அவனுடைய பழக்க வழக்கம், அவனுடைய உடை, அவனுடைய இரவு, அவனுடைய பகல், அவனுடைய வெயில் மழை, எல்லாமே அவனுக்கு அந்த நிலத்தோட சம்பந்தப்பட்டது. அந்த நிலத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு உழவனுக்கு அந்த நிலத்தை இழந்தால் என்ன ஆகும்? அதைத்தான் அந்த மனைப்பாம்ன்ற மிக அருமையாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இன்றைக்கு இருக்கிற விவசாய நெருக்கடி, விவசாயம் சந்திக்கிற பிரச்சனைகள்தான் எங்கிருந்து அந்த பிரச்சனைகளுக்கு நேர்ந்திருக்குன்றத அந்த மனைப்பாம்ன்ற கதை அப்படியே சுட்டி காட்டுகிறது. அட்டால எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பல கதைகள் வந்து அந்த நான் சொன்ன அந்த கடா மீசை, பிறகு அடுப்பாங்கிற கைதிகள்னு ஒரு கதை, அதில் அந்த தாய்மையுடைய உணர்வை வந்து அவர் அந்த எழுந்து அந்த பெண் படுக்கையில் படுத்திருக்கும் போது அதை வர்ணிப்பார். பிறகு அந்த போலீஸ்காரங்களை பற்றியும் அவங்களுடைய அந்த கொடுமைகளை பற்றியும் அதை தோழர்கள் சந்திக்கிற விஷயங்களை பற்றியும் அவர் வந்து ஒரு நையாண்டியாகத்தான் ஒரு எல்லா நடையும் சொல்லியிருப்பார். அதை வாசிக்கும் போது எனக்கு புதுமை புத்தனுடைய அந்த எழுத்து நடை தான் எனக்கு உணவு. பிறகு புதுவை பித்தனுக்கு பிறகு இந்த தாமரை மணாலன் இவங்கள்லாம் அந்த எல்லல் நடையை கையாண்டிருக்காங்க. அந்த எல்லல் நடை வந்து தோழருக்கு ரொம்ப அருமையாக கைவிருந்திருக்கு. அவருடைய ரெண்டாவது தொகுதிக்கு வந்து முன்னுரை எழுதின தோழர் கிருஷ்ணன் வந்து அழகாக போயிட்டு, தோழர் 26 கதைகள் எழுதியிருந்தாலும் அவருடைய அனுபவ அந்த எக்கச்சக்கமான அனுபவத்தில் வந்து அது ஒரு சிறு துளிகள் தான் வெளிப்பட்டிருக்கு. இன்னும் அவருடைய அனுபவத்தில் இன்னும் 1000 கருத்துகள் இருக்கு. அவைகளெல்லாம் அவர் கதையாக்க வேண்டும். சிறுகதைகள் மட்டுமில்ல, நாவல்களும் எழுத வேண்டும். ஒரு ஏன்னா சிறுகதைகளில் பாத்திரங்களை பற்றி பேசுகிறத விட நாவலில் தான் ஒரு பாத்திரம் நல்லா பல வளர்ச்சிகளை அடைஞ்சிருக்கும், அதை பற்றி பேசுறதுக்கு நல்லா இருக்கும். அவர் ஒரு விரைவில் நாவல் படைக்க வேண்டும் என்று பாரதி இலக்கிய மன்றத்தின் சார்பில் வேண்டிக்கொண்டு வாய்ப்பளித்து வந்த எல்லோருக்கும் நன்றி. மனைப்பாங்கு மற்றும் ஆராதரணம் என்ற நூல்களை எல்லாம் எழுதியிருக்கின்றார். அந்த இரு நூல்களையும் அதாவது ஊன்றி படித்து அதில் உள்ள கருத்துக்களை எல்லாம் இங்கே நமக்கு குறுகிய காலத்திலே எடுத்து வைத்து நம்மையும் அந்த இரு நூல்களை படித்த அளவுக்கு அவருடைய கருத்துக்களை எல்லாம் இங்கே எடுத்துக்கூடிய புதிய கவிஞர் புஜியஜியோ அவர்களுக்கும் எழுத்தாளர் சுகுமாரன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தம்பி நடராஜன் அவர்கள் மறைபாக்கத்திலே அவருடைய தாத்தா வீட்டிலே மாமாவினுடைய அரவணைப்பிலே வாழ்ந்தவர். அவருடைய குடும்பம் தாத்தா வீட்டு ஒரு பெரிய விவசாய குடும்பம். அதனால் இளமையிலிருந்தே அவர் விவசாயத்தில் அங்கே ஒற்றி இருந்ததுனால அதனுடைய அனுபவங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களையெல்லாம் அனுபவித்த அனுபவங்களை எல்லாம் கொண்டு இந்த நூல்களை படைத்திருக்கின்றார். இந்த சிறந்த நூல்களை எழுதிய நடராஜன் அவர்கள் இப்பொழுது நமக்கு அவர்களை ஏற்படுத்தி என்பதை பேச மாட்டேன். நிறைய சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். எனக்கு இது ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். அநேகமாக நான் வந்து ஐயாளங்களுடைய தலைமை ஆசிரியர், உள்ளூர் சென்னை அவதூறு நடனங்களை வந்து எனக்கு வந்து அன்றைக்கு இவர்கள் தான் வந்து எனக்கு வந்து தமிழ் வந்து படிக்க வைக்கிறாங்க. இவர்களுடைய அந்த நேர்மையை அந்த இதுதான் இருக்கா இது இன்ன வரைக்கும் வந்து அதை தக்க வச்சுப்பதற்கு காரணம் வராது. நான் ஏற்கனவே இவர்கூட சொல்லியிருக்கேன், ஏன்னா நான் ஒரு எழுத்தாளன் உருவாகிறான்றது உருவாகிறான், அவன் வந்து பிறக்கலை, அதான் உண்மை எதார்த்தம் பண்ணாங்க. அப்போ நான் உருவானதுக்கு காரணமான அவருடைய தலைமையில் வந்து என்னுடைய கதையை வந்து இன்னைக்கு வந்து பாரதி இலக்கிய முறை தான் என்னுடைய. நான் வந்து முதல்ல நானும் கஜகுமார் சொல்லியிருந்தேன், கஜகுமார் நான் தான் வந்து அவன் தான் படைப்புலைக்குவாதியா வர வேண்டிய ஆள், நான் கிடையாது. நான் வந்து கட்டுவதாக எதுவும் எடுத்துருந்தாங்க. நாங்க தான் பூபாலன் ஒரு பத்திரிகை நடத்துறோம். முதல் முதல்ல ஐயா தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச 76 இளவேளையில் வந்து தான் வந்து ஒரு
சீனிவாசன் சொல்லிட்டு